வாழ்கா வளமுடன் உங்கள் மனதை போகும் எழுத்தாளர் தீபா அவர்களின் கற்பனை சிதறர்களுக்கு நம் பயணத்தை தொடங்கலாமா அத்தியாயம் இருபத்தி ஒன்பது மனோ இந்த வாரம் சனிக்கிழமை காலையில வர மாதிரி இருக்குமா இல்ல ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் வருவானா என்று மருமகனை குறித்து மகளிடம் வினவியபடி சாதம் ஊட்டிக் கொண்டிருந்தார் ஜோதி பேரனவு தற்காலிகமாக வாயை பாட்டிக்கு வாடகைக்கு விட்டுவிட்டு உணவை பற்றிய அக்கறை சிறிதுமின்றி தன் கண்களைக் கொண்டு தொலைக்காட்சி பெட்டியினுள் குடிப்புகந்திருந்தான் நிலா பிறந்த தினம் மதிக்கும் மனுவிற்கும் ஏற்பட்ட மனஸ்தாபம் என்னமும் தீர்க்கப்படாமல் அப்படியே தான் இருந்தது சொன்னது போலவே மனைவியையும் குழந்தையையும் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டவன் அன்றைய இரவே சென்னை கிளம்பி சென்றுவிட்டான் அதேபோல் குழந்தையின் பெயர் சூட்டு விழாவிற்கு குடும்பத்தினருடன் வந்து போனவன்தான் இதோ இந்த வாரம் ஞாயிறு வந்தால் மூன்று வாரம் ஆகிய போகிறது இன்னும் இங்கே ஊருக்கு வருவதைப் பற்றி மனைவியிடம் எதுவும் வாயை திறந்தானில்லை அதற்காக அவளிடம் அலைபேசியில் கூட உரையாடாமல் புறக்கணித்தாள் என்றெல்லாம் இல்லை தினமும் காலை மாலை இருவேளையும் தவறாமல் மதியிடம் பேசிவிடுவான் அவன் ஆனால் அதில் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே உள்ள பழைய அன்னோனிய நிலை காணாமல் போயிருந்தது அவர்களுக்கான தனிப்பட்ட உரையாடல் எதுவுமின்றி ஏதோ குடும்ப அங்கத்தினர் போல அவளின் மற்றும் பிள்ளைகளின் நல விசாரிப்புகளுக்கு பிறகு வேற ஏதாவது பொதுவான பேச்சுக்கள் பேசிவிட்டு வைத்துவிடுவான் மதிக்கு கணவனிடம் எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பெரும் ஆசை இருந்தாலும் அவளுள் இருந்த ஏதோ ஒன்று அவளை அவளிடம் வாயை திறக்க விடாமல் தடுத்து நிறுத்தியது அதன் பலனாக தனக்குள்ளேயே மருகிக் கொண்டிருந்தவள் எப்பொழுதும் தாயின் கேள்விக்கு பதிலளிக்க விருப்பமில்லாமல் அமைதியாக இருந்தாள் இருவருக்கும் இடையே இந்த பிரச்சனை தோன்றி கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை கடந்துள்ள நிலையில் தம்பதியர் ஒரு விஷயத்தில் மட்டும் ஒற்றுமையாக தெளிவாகத்தான் இருந்தனர் அவர்களுக்குள் இருக்கின்ற கருத்து வேறுபாடு அடுத்தவர் கண்களை உறுத்தாத வண்ணம் வெளியே சாதாரணமாக பழகி கொண்டிருந்தனர் ஏ ஒன்னாட்டி கேட்கறேன் என்று மகளை அதட்டினார் ஜோதி என்ன கேட்டா எனக்குன்னு தெரியும் ஊருக்கு வர்றத பத்திலா உங்க மாப்பிள்ள கிட்ட விவரம் கேட்டுக்கோங்க என்று பதில் பதிலளித்தவள் முகத்தை திருப்பிக் கொண்டு மறுபுறம் படுத்தாள் அப்பொழுதுதான் தன் தாயிடம் பசியாறியிருந்த குழந்தை நிலா கட்டில் அருகில் உள்ள தொட்டிலில் நல்ல உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தாள் மகளின் பதிலில் தெரிந்த ஒதுக்கம் அன்னையாய் ஜோதியை நெற்றி சுருங்க வைக்க திரும்பி பேரனை பார்த்தார் அவன் அரைக்கதவின் மீது சாய்ந்து கொண்டு தீவிரமாக பொம்பா காற்றன் பார்த்து கொண்டிருந்தான் நீக்கு செல்லும் நீ போய் ஹால்ல உள்ள சோஃபால உட்காந்து டிவி பாரு பாட்டி கொஞ்ச நேரம் படுக்கிறேன் தாத்தா வந்தா என்ன வந்து எழுப்பி விடு சரியா என்று அவனை அங்கிருந்து கிளப்பிவிட்டார் தரிப்பாட்டி என்று ஓடிய பிள்ளையை கவனித்துவிட்டு ஒருமுறை வாயில் கதவு இருக்கிறதா என சென்று உறுதி செய்துவிட்டு அறைக்குள் வந்தார் மகளிடம் எதுவோ சரியில்லை என்று மனதை உறுத்து அவளின் அருகில் சென்று மெத்தையில் அமர்ந்தவர் அவளுடைய தோல் தொட்டு தன் பக்கம் திருப்ப அவள் வேகமாக கண்ணங்களில் உருண்டோடிய வெள்ளி நீரை மதி என்றார் ஜோதி அதிர்ச்சியாக அவரின் விழிப்பில் மெல்ல நாசி விரிய அழுகையில் முகம் சிவந்தவள் விரைந்து அவர் மடியில் தலையை கவிழ்த்து தன்னை மறைத்துக் கொண்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள் பதறி போனவர் என்னடாமா ஏன் அழுற உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன என்று மகளின் அழுகை கண்டு தவித்தவராக அவளிடம் விவரம் கேட்டார் மூக்கை உறிஞ்சியவள் ஒரு சின்ன பிரச்சனை என்றாள் கண்ணீர் குரலோடு என்ன என்ற ஜோதியின் வினாவில் அப்பட்டமாய் கவலை வெளிப்பட்டது குரலில் தன்னிடம் விஷயத்தை பகிர்ந்து கொண்ட மதியை பார்த்து தன் மருமகனுக்கு சற்றும் குறையாமல் கோபம் கொண்டார் மாமியார் ஏடி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என தாய் அதட்டவும் வெளுக்கென்று அவர் மடியிலிருந்து தலையை உயர்த்தியவள் அதே வேகத்தில் எழுந்தும் அமர்ந்து கொண்டாள் இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க உங்க மருமகனை போலவே நீங்களும் சண்டை போடுறீங்களா என்று கோபம் அடைந்தாள் அப்புறம் வேற எனக்கு செய்வாங்க என்ன ஒரு கணம் மகளை முறைத்தவர் இந்த மாதிரி விஷயங்களை நீ என்கிட்ட சொல்றதே தப்பு

கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு இருக்க கூடாதான் ஆனா ஒரு சில வெளிப்படையா பகிராம இருக்கிறது தான் தாம்பத்தியத்துக்கு நல்லது நீ என்கிட்ட அவங்களோட விஷயத்த தவிர்த்திருக்கணும் அதை விட்டுட்டு எத்தனை வருஷம் கழிச்சு மனு கிட்ட சொல்லி புது பிரச்சனையை கிளப்பி விட்டுக்க பாரு ஒன்னெல்லாம் என்னதான் செய்யறது என்றார் அலுப்புடன் சரி அவர் கேட்கும் போது நான் என்ன செஞ்சிருக்கணும்னு சொல்றீங்க என்றாள் மதி ரோஷமாக அவன் சாதாரணமா தானே கேட்டான் அப்படியெல்லாம் ஒன்னு இல்லையே அப்படின்னு வேற ஏதாவது பேசி சமாளிச்சிருக்கணும் ஏண்டி ஹாஸ்பிடல்ல போய் நான் அப்படி எல்லாம் யோசிப்பேனா உனக்கும் ரெண்டு ஆபரேஷன் செஞ்ச உடம்பு ஆம்பளை பிள்ளை எப்படி உன்னையோ குழந்தையோ தனியால கவனிச்சுக்குவான்னு நினைச்சுனா அப்படி சொன்னதுக்கு நீ இப்படி பதில் சொல்லி வச்சிருக்கியே கடவுளே என்று தலையை நடித்துக் கொண்டவர் ஆமாம் உன்கிட்ட கோபத்திட்டதுல தப்பே இல்லடி என அவளிடம் வேறு நொடித்துக் கொள்ளவும் மகள் உம்மென்ற முகத்தை திருப்பிக் கொண்டாள் உம் என நீண்ட பெருமச்சொன்றி மெளிதாக வெளியிட்ட ஜோதி சரி இந்த பிரச்சனையை நானே சரி செய்றேன் மனுவை அந்த வார கடைசில ஊருக்கு வர வைக்கிறேன் என்றதும் மகளின் விழிகள் ஆர்வமாக மெண்டுவை கண்டு தனக்குள் நகைத்தபடி ஆனா உன்னை நல்ல நினைவுல வச்சுக்கோ இப்ப நாம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதா அப்படியே மறந்துரு இத போய் அவன்கிட்ட சொல்லி அவனை மேல சங்கடப்படுத்திடாத பொங்கலோட விஷயத்தை நீ என்கிட்ட எதுவும் பகிர்ந்துக்க வேண்டாம் அவ்வளவுதான் என்ன புரியுதா என்றார் அவளிடம் அழுத்த வாங்க சரி மாத்தாயே உங்க மருமகிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இனிமே இங்க பேசுறதோ அங்க சொல்ல மாட்டேன் அங்க பேசுறதை இங்க சொல்ல மாட்டேன்

ஏதாவது அவசர உதவினா பக்கத்து வீட்டு தனத்தை பாத்துக்கறேன் அப்ப சரி மனு நாங்க கிளம்புறோம் நாளைக்கு ராத்திரிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவோம் என்றார் முத்துக்குமார் ஓகே மாமா பாத்து கவனமா போயிட்டு வாங்க நீ குட்டிப்பையா தாத்தா பாட்டி சொல் பேச்சு கேட்டு அடம் பண்ணாம குட் பாயா சமத்தா இருக்கணும் என்றான் மனு மகனிடம் ஓகே டாடி என்றவன் முத்துவின் கையிலிருந்து தந்தையின் புறம் சரிந்து அவன் கண்ணத்தில் முத்தமிட பதிலுக்கு தானும் அவனை லேசாக அணைத்து முத்தமிட்டவன் புன்னகையுடன் நெற்றியில் முட்டி விலகினான் அதையெல்லாம் நெஞ்சம் முழுக்க சுமந்திருந்த புகைச்சலோடு பார்த்திருந்த தாயை அருகில் இழுத்து அவளுக்கும் தன் பங்கு முத்திரையை புதைத்துவிட்டு கிளம்பினான் மைந்தன் அவர்கள் இந்த பக்கம் வாசலை தாண்டியதும் இவள் விறுவிறுவென்று சென்று அறைக்குள் நுழைந்து கொண்டாள் மனதிலிருந்த வீம்பு சற்றும் குறையாமல் கணவன் ஊரிலிருந்து வந்ததிலிருந்து இன்னமும் அவனிடம் நேருக்கு நேர் முகத்தை பார்த்து பேசாமல் ஒதுங்கிதான் இருந்தாள் பெண் கதவை தாளிட்டுவிட்டு திரும்பிய மண்வன் நிறைமதி உள்ளே சென்றுவிட்டதை கவனித்துவிட்டு இவன் தொலைக்காட்சி பெட்டியை உயிர்ப்பித்துக் கொண்டு வரவேற்பறையிலேயே அமர்ந்துவிட்டான் இங்கே பிள்ளையை தனக்கு அருகில் போட்டுக்கொண்டு கட்டிலில் படுத்து கிடந்தவளுக்கோ கணவனை நினைத்து உள்ளம் கொலைக்கலமாய் கொதித்துக் கொண்டிருந்தது அவனாக தன்னை நெருங்கி சமாதானப்படுத்த வேண்டும் என ஒவ்வொரு நொடியையும் எதிர்பார்த்து காத்திருந்தவளுக்கு அவனின் ஒதுக்கம் பெரும் மன உளைச்சலை கொடுத்தது அவளையும் மீறி இயலாமையுடன் விளைகளில் வழியும் நீரை வீராப்புடன் துடைத்தறிந்துவிட்டு இமைகளை மூடி ஒரு நிமிடம் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டவள் தன் கவனத்தை மகளிடம் திருப்பினாள் மல்லாந்து படுத்திருந்த குழந்தை தனக்கு நேர்மேலே ஓடும் மின் விசிறியை பார்த்து உதட்டை குவித்து என தன் மழலை மொழி பேசியபடி கைகால்களை மெத்தையில் உதைத்துக் கொண்டிருக்க இவள் கனிவுடன் குனிந்து மகளை நெற்றியில் முத்தமிட்டாள் ஓ அப்பா பாரு நம்ம ரெண்டு பேரும் இங்க இருக்கோம் அப்படின்ற உணர்வு கொஞ்சமாவது இருக்கா அழுத்தமோ உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு அவர எங்கிட்ட பழையபடி பேசாம நான் எதுவும் பேச மாட்டேன் என்றாள் மகளிடம் ரோஷமாக அதுவும் தாயின் முகம் பார்த்து மலர்ந்து சிரித்து அவள் புடவையை பிடித்து இழுத்தபடி உற்சாகமாக விளையாட ஆரம்பித்தது மகளிடம் புலம்பிய மனைவியின் பொறுமல் கணவனை சென்று அடைந்து விட்டதோ என்னவோ மனு டிவியை அணைத்துவிட்டு அறைக்குள் வந்தான் அவனின் அரவம் உணர்ந்ததும் மதி முகத்தை தீவிரமாக வைத்துக் கொண்டு மகளின் கால்களை மென்மையாக வருடிவிட்டுக் கொண்டிருந்தாள் குழந்தை விழித்திருப்பதைப் பார்த்துவிட்டு அவன் நேராக மகளிடம் வர இவள் வேகமாக விழிகளை தாழ்த்தி கொண்டாள் மனைவியின் முகத்தை ஒருமுறை கூர்ந்துவிட்டு நிலாவை எடுத்துக்கொண்டு அவன் தன்னிடத்தில் சென்று சாய்ந்து தான் அவளை தன் மார்போடு அணிவாய் சாய்த்து பிடித்தபடி ஏ குட்டி ஏஞ்சல் இன்னும் தூங்காம விழிச்சிட்டுதான் இருக்கிறாளா என்று எப்படி குனிந்து மகளின் ரோஜா கன்னத்தில் மெருதுவாக முத்தமிட்டான் மனு தன்னை சிறிதும் கண்டு கொள்ளாமல் தன் வாரிசுகளை மட்டும் வஞ்சனையின்றி கொஞ்சி மகிழ்பவனை கண்டு இதயம் திகு திகுவென்று தீப்பற்றி எரிய உதடுகளை ஆத்திரத்தோடு சுழித்து கணவனை நுடித்துக் கொண்டாள் மதி சிறிது நேரமாக தன் கைகளில் அமைதியாக புதைந்து விளையாடிக் கொண்டிருந்தவள் சினிந்து ஆரம்பிக்கவும் மகளது தேவையை புரிந்து கொண்டவள் திரும்பி மனைவியை பார்த்தான் மதி பாப்பா அழ ஆரம்பிக்கிறா ஃபீட் பண்ணணுமா என கேட்ட கணவனிடம் என்ற ஒற்றை முனகலை அழித்துவிட்டு எழுந்து குழந்தையை வாங்கிக் கொண்டவள் திரும்பி அமர்ந்து அவளுக்கு பால் புகட்ட துவங்கினாள் மதையின் பாராமுகம் அவனுக்குள் சிந்தனையை கிளப்பிவிட அவளின் முதுகை பார்த்தபடி கீழ் கடித்தான் மன்மன் புடவை மறைவில் இருந்த குழந்தை தன்னுடைய தேவையை முடித்துக் கொண்டு துணியை விளக்கி தன் தலையை வெளியே நீட்ட இருந்த தூய வெண்ணிற கைத்தறி துண்டை எடுத்து குழந்தையின் பால்வடியும் செப்பு வாயை மென்மையாக ஒற்றி துடைத்தெடுத்தவள் அவளிடம் குனிந்து அவளின் பால்வாடை வீசும் சுகந்தத்தை வெள்ளிகள் மூடி ஆழ்ந்து சுவாசித்தாள் மனைவி அசையவும் தன் யோசனையிலிருந்து வெளிப்பட்டு அறைகள் திரும்பியவனும் அவளின் செயலை சின்ன பொன்முருவலுடன் ரசித்து பார்த்திருக்கும் பொழுதே சட்டென்று அவன் மனதில் மோகத்தை பற்றிக்கொள்ள அவளது மேனையை விழிகளால் அங்குலம் அங்குலமாக வருடியபடி விழுங்க துவங்கினான் கணவன் பசியாரிய குழந்தை அடுத்து தூக்கத்திற்கு செருங்கவும் அவளை தொட்டிலில் படுக்க வைத்து ஆட்ட ஆரம்பித்தவளுக்கு அப்பொழுதே மனுவின் நினைவு வர மெதுவாக ஓர விழியை செலுத்தி பார்த்தாள் மதி ஆனால் இவள் மாட்டிக்கொண்டு விழிக்கும்படியாக இவளை போதையோடு நேர் பார்வையாய் விரித்திருந்தான் அவன் கணவனின் பார்வையில் குப்பென்ற தேகத்தில் அனல் காற்று வீச பதற்றத்தில் திணறியவள் தடதடக்கும் விதயத்துடன் இரு கைகளாலும் தொட்டிலே இருக்க பிடித்தபடி தன் தடுமாற்றத்தை மறைத்து தால் அலையவின்றி அதனை சீரற்ற ஆட்டத் துவங்கினாள் மதிய நலப்புறுதலை தனது கோரிய விழிகளால் படம் பிடித்தபடி இதழ்களில் உடைந்த வெற்றி புன்னகையுடன் நிதானமாக எழுந்து அவள் அருகே வந்தவன் அவளை நெருக்கி நின்று இன்னமும் கதி வைத்தான் மூச்சு விடவும் தவித்தவளாக லேசாக வாயை திறந்து அவசர மூச்சுகளை சீரலாக வெளியேற்றியவளின் கரங்களின் மீது தனது கரங்களை வைத்து அழுத்தியவன் எப்படி கண்ணா ஆட்னா எப்ப எப்படி தூக்கம் வரும் என்று வார்த்தைகளால் சேண்டியபடி கிட்டத்தட்ட அவளை அணைத்தவாறு பெண்ணால் நின்றிருந்தவன் அவளோடு சேர்ந்து தானும் மகளை உறங்க வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டான் ஏற்கனவே அவன் பார்வையிலும் நெருக்கத்திலும் தகித்துக் கொண்டிருந்தவள் அவனுடைய கரம் தன் மேனியில் பட்டதும் முற்றிலுமாக நிலை குலைத்து போனாள் கடித்து தன்னை அமைதிப்படுத்த முயன்றவள் அது முடியாமல் போகவே வேகமாக அவனை விட்டு அறையை விட்டு வெளியேறினாள் குழந்தையை உறங்க வைத்துவிட்டு மனைவியை தேடி வந்தவன் மோடிய இமைகளுக்குள் அலைவாந்த விழிகளுடன் சோஃபாவில் வீற்றிருப்பவளை கண்டு அவள் அருகே சென்று அமர்ந்தான் மதி அவனிடம் திரும்பியவள் பின்பு விழிகளை தாழ்த்திக்கொண்டு அமைதியாக என்ன பிரச்சனை உங்களுக்கு நேத்து கூட நான் கிளம்பி வரேன்னு சொன்னப்போ இப்ப இருக்க என்றான் அவள் முகத்தை ஆழ்ந்து பார்த்தபடி அம்மா கல்யாணம் விட்டு கிளம்ப வர சொல்லவும் தான் கிளம்பி வந்தீங்க இல்லனா வந்திருக்க மாட்டேங்க அப்படித்தானே என்றாள் மதிப்பட்டென்று நேரடியாக பிரச்சனையின் வேறு பிடிப்பட்டதில் நிம்மதியானவன் அலட்சியமாக ஆமா எங்க ஆத்திரத்தில் முகம் சிவந்தவள் வெடுக்கென்று எழ முயல அவளின் முயற்சியை ஏற்கனவே யூகித்திருந்தவன் அவளை அசைய விடாமல் தன் வளைவுக்குள் இழுத்து கொண்டான் என்று வீம்பாக அவன் இருந்து வெளிவரத்துள்ள இப்ப என்னடி ஓ பிரச்சனை நான் இங்க வந்ததா ஆமா என்றவள் குனிந்து தன்னை சுற்றி வளைத்திருக்கும் அவன் கையை கடிக்க முயல ஏ லூசு என்ற மனைவியை அகற்றியவன் உனக்கு ரொம்ப திமர் கூடி போயிடுச்சிரி என்றபடி அவளை இறுக்கி பிடிக்க என்ன பழுக்க போல தண்டனனு எதுவும் ஆரம்பிக்க போறீங்களா நான் அவனை அலட்சியமாக பார்த்து வைத்தாள் ஓஹோ அப்புறம் ஓடி வந்து என கேட்டு நக்கலாய் புருவங்களை உயர்த்தினான் மனு ஒரு கணம் தடுமாறி விழித்தவள் பின் அவனை முறைத்துவிட்டு கை விடுங்க என மீண்டும் முரண்டு பிடிக்க ஆரம்பித்தாள் அவனும் மம்படியாக மாட்ட என்று அசால்ட்டாக தோள்களை குலுக்கி கொண்டான் மமா என பல்லை கடித்தவளை பார்த்து உற்சாகமானவன் ஒரு வழியா சொல்லியா அதனடி கோபம் வந்தா மொத்தமா மாமாவை கத்தரிச்சு விட்டுற என்று கேட்டபடி தன் கேள்வியில் அவள் அசந்திருந்தான் சுதாரித்தவள் அவனை விலக்கித் தள்ள முயன்றபடி எனக்காக என்ன பார்க்க வராதவரெல்லாம் என்று தொடக்கூடாது என்று அவசர உத்தரவு பிறப்பித்தாள் என்ன என்று வாய்விட்டு நகைத்தவன் அதுக்கெல்லாம் உனக்கு எந்த ரைட்ஸ் கிடையாது அத்தனையே கெடுத்தவன் நீதான நினைச்ச நேரம் ஆசைய கிளம்பி வந்து பொண்டாட்டிய பார்க்க முடியலேன்னு நான் தவிச்ச தவப்பு எனக்கு தான் தெரியும் என்றவன் நொடியும் தாமதிக்காமல் அவள் இதழ்களோடு அழுத்தமாக உறவாட ஆரம்பிக்க அவன் மனதை லேசாக கோடிட்டு காண்பித்ததில் மனைவியும் அமைதி கொண்டு கணவனுக்கு ஒத்துழைத்தாள் விலகியவனின் முகம் பார்த்தவள் உங்களை பார்த்தா அப்படி ஒன்னு தெரியலையே என் கிட்ட சண்டை போட்டுட்டு கிளம்புனீங்க தினமும் போன்ல பேசப்போ ஏதோ மூணாவது மனுஷ மாதிரி நலம் விசாரிச்சிங்கல எந்த ஒரு தனிப்பட்ட விசாரிப்பு கிடையாதுல எனக்கு என்று ஏமாற்றத்தில் முகத்தை சுருக்கினாள் நான் என்னடா செய்யட்டோம் அத்த மனசுல என்னை பத்தி ஏதோ தப்பான அபிப்பிராயம் வந்துருமோனு பயந்துகிட்டே ஒதுங்கி இருக்க மாதிரி ஆயிடுச்சு என்னால மேல கட்டுப்பாடா இருக்க முடியாது அதுக்குத்தான் முழுசுமா பற்று இல்லாத மாதிரி அறகுறையா பேசிட்டு அப்படியே வச்சிருவேன் அத்தையே போன் பண்ணி வர சொல்லவும் எவ்வளவு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருந்தது தெரியுமா என்றவன் அவளின் எலும்புகள் எல்லாம் நொறுங்கும் அளவிற்கு இருக்கி அணைக்க ஆ என தன்னை மீறி வழியில் மெல்லமாக கத்தியவள் இருந்தும் அவனை ஆசையாக கட்டிக்கொண்டு கண்ணத்தில் முத்தமிட்டாள் இதுக்குதான் அவன கோமா ஆமோதிப்பதாக தலையசைத்தவளின் மண்டையில் ஒரு செல்ல கொட்டு கொட்டியவள் நியாயப்படி பார்த்தா நான் தானே உங்ககிட்ட கோவ பண்ணோம் நீங்க என்னன்னா எல்லாம் தழகில நடக்குது என்று சலித்தான் சாரி மாமு என அவன் நாடியை பிடித்து கொஞ்சியவள் ஐ லவ் யூ என்று நிம்மதியுடன் கணவனின் தோல் சாய்ந்தாள் மதி என்ற தன் பிரச்சனையை கூறியவுடன் அவசரமாக தனக்குள் கணக்கிட்ட ஜோதி அந்த வார இறுதியில் கணவனை மட்டும் வெளியூரில் நடக்க இருக்கும் திருமணத்திற்கு அனுப்பி வைக்க இருந்தவர் கடைசி நேரத்தில் அனைத்து திட்டங்களையும் மாற்றி அமைத்து பேரனோடு தானும் கிளம்ப தயாராகிவிட்டார் முத்துகூட நீ எதற்கு நான் மட்டும் போய் வந்தால் போதும் கைகுழந்தை வைத்திருக்கும் வீடு என்பதால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என ஆட்சேபம் தெரிவித்தாா் மகள் மருமனுக்கு இடையே கிளம்பியிருக்கும் சின்ன ஊடலை மேலோட்டமாக தெரிவித்து அவர்களுக்கு இரண்டு நாட்கள் தனிமை கொடுத்து செல்லலாம் என்று அவரிடம் ஒருவாறு பேசி புரிய வைத்தார் இவர் அதன்பின் மனுவை அலைபேசியில் பிடித்து தாங்கள் வெளியூர் செல்ல இருப்பதால் இங்கே வீட்டிற்கு வந்து மகிக்கும் குழந்தைக்கும் துணையாக இருக்க முடியுமா என்று ஜோதியே நேரடியாக கேட்கவும் மருமகனுக்கு உற்சாகத்தில் தலைகால் புரியவில்லை உடனே சம்மதித்து விட்டவனை எண்ணி தனக்குள் சிரித்தபடி மகளிடம் விவரம் தெரிவித்திருந்தார் கடவுளே எங்கடி இருக்க அம்மா செய்ய இல்ல ஹாட்டி பின்னு எடுத்துருவேன் மகளை தேடி நளினி அறையை விட்டு வெளியே வந்து அடுத்த அலமேரவு நரைக்குள் அலுப்புடன் நுழைந்தாள் நெறிமதி அவற்றை எல்லாம் நட்ட நடு ஹாலில் அமர்ந்து சந்தோஷமாக கண்டுகளித்து கொக்கரித்துக் கொண்டிருந்தார் மோதாட்டி பெண் பிள்ளையாக பிறந்தாலும் தன் வீட்டு வாரிசு என கொள்ளு பேத்தியின் மீது குறையாத பாசம் வைத்திருந்தவருக்கு மேலும் நிலா தனக்கு ஆகாத பேரணி மனைவியை போட்டு பாடாய் படுத்துவதை பெரிதாக உற்சாகம் கொள்ள செய்து அவள் மீதுள்ள பாசத்தை இன்னமும் நீரூற்றி வெளிச்சமாக தளித்தோக செய்தது ஐயோ இந்த அடங்காதவ எங்கே போய் மனஞ்சிட்டு தெரியலையே வெளியே வந்து சோர்வுடன் இடுப்பில் கை வைத்து நிற்பவளை பார்த்து நக்கல் புன்னகை புரிந்தவர் அத ஒரு அடங்காதவ சொல்றா பாரு அதுதான் வேடிக்கையே என மதியை நெய்யாண்டி செய்து பலமாக நகைத்தார் அவர் மீது வெளியே சரணமின்றி ஒரு அமைதி பார்வையை செலுத்தியவள் உள்ளுக்குள் இருக்கிற கேளு செய்தே மகளே நீ மட்டும் அது என் கையில மாட்டு ஒத்தோல என குழந்தையை வசை பாடியபடி அவர் எதிரே சென்று அமர்ந்தாள் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு பெரியவங்க சும்மாவ சொன்னாங்க என்று அவளை மேலும் சேண்டினார் பாட்டி இப்ப பாரு கிழவி வேடிக்கைய என அவரை அசட்டையாய் பார்த்தவள் ஆ அம்மா வேடு தேடி அம்மாவோட இடுப்பு உடச்சு போச்சே என்று புலம்பியபடி விழிகளை மூடி சோஃபாவில் அலமுவின் முகம் பொன்னகையை துளைத்து கவலையை தத்தெடுத்து கொண்டது நட்புகள் எல்லாரும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதையை கேளுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி